ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தருண்ஸ் ஜாப் வேர்ல்ட். அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்ட்டான ஜாப் வேகன்சினே சொல்லலாம். பிகாஸ் சென்னை சைடில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க ஷெல் பெட்ரோல் பங்க் இப்போதைக்கு நிறைய இடத்துல வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இம்ப்ரூவஸ்ட் ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்குது. ஸோ அந்த நிறுவனத்தோட இன்ஜினியர் போஸ்ட்டுக்கான ஒரு ஜாப் வேகன்சியை தான் வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் கண்டிப்பாக இந்த ஜாப் வேகன்சி வந்து உங்களுக்கு பிடிக்குன்ற நம்பிக்கையில் வந்து சொல்கிறேன். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரவராக இருந்தாலும் சரி, இல்லை ஏற்கனவே நம்ம வீடியோஸ் வந்து ரெகுலராக வாட்ச் பண்ணுறவராக இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ரெகுலராக கொடுக்குற ஜாப் அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக ரெகுலராக வர ஜாப் அப்டேட்ஸும் உங்களுக்கு டைமுக்கு டான் வந்து சேரும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஷெல் இந்தியா ஆஃப் கேம்பஸ் டிரைவ் 2021 கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கான ஒரு வேகன்சியை தான் இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா இதோட அப்ளை மோட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஷெல் இந்தியா அதோட அவங்களோட கேம்பஸ் டிரைவ் அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் என்னென்ன கோர்ஸ் வந்து அவங்க வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க அப்படின்றத ரொம்ப தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் ஆல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ் ஃபார் கிராஜுவேட் இன்ஜினியர் பொசிஷன் இன் அக்ராஸ் இந்தியா. இந்த வேலையில் வந்து ஒரே ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு விஷயம், உங்களுக்கு வந்து ஜாப் வந்து நீங்கள் விரும்புகிற இடத்துக்கு வந்து கிடைக்கும். எப்படின்னா ஆல் ஓவர் இந்தியா வந்து இதோட லொக்கேஷன் ஸ்பாட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வேணால் உங்களுக்கு வந்து ஜாப் வேகன்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த வாய்ப்பை வந்து தவற விட்றாதீங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ஷெல் இந்தியா இந்த கேம்பஸ் டிரைவ் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் பொசிஷன்ஸை இந்தியா ஃபுல்லாக இருக்கிற பொசிஷன்ஸ் வேகன்சிக்கு ஃபில் பண்ணுறதுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்வைட்டட் ஃப்ரம் எலிஜிபிள் அப்ளிகன்ஸ், அதான் வந்து எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்படுறவங்க அவங்களோட அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இஃப் யூ ஆர் ரியலி விஷ் டு மேக் யுவர் கரியர் வித் ஷெல் இந்தியா கம்பெனி யூ கேன் யூஸ் திஸ் ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு வேகன்சியை வந்து கொடுத்துருக்கதான் சொல்லியிருக்காங்க ரெக்ரூட்மெண்ட். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஹியர் யூ கெட் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ஆக்சுவலாக நான் சொன்ன போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படின்ற போஸ்ட்டுக்கான டீடைல்ஸ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஜாப் டிஸ்கிரிப்ஷன், செலெக்ஷன் ப்ராசஸ், சேலரி டீடைல்ஸ், இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். நான் அங்கே போய் பார்க்கலாம் எப்படி அப்ளை பண்ணுறதையும் அப்படின்றதையும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் அதான் வந்து இப்போ வந்து பார்க்கலாம் ஒன்று ஒன்றா. கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஷெல் இந்தியா. ஜாப் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ப்ரைவேட் ஜாப். அண்ட் ஜாப் ரோல் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவேட் இன்ஜினியர் அப்படின்ற ஜாப் ரோல். குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் ஆல் ஸ்ட்ரீம்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரீமாக இருந்தாலும் எந்த மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ஈசி எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டோட்டல் வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் இந்தியான்றதுனால வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு இது கேம்பஸாக இருக்கும்போது, ஆஃப் கேம்பஸாக வாக்கினா இருக்கும்போது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹையரிங் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ டோட்டல் வேகன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா கணக்கிட முடியாது, வேரியஸ் நிறையா போஸ்டிங் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீடட் ஆர் ஃப்ரெஷர் அப்படின்றது ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை 0 to 3 எப்படி இருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் ஜாப் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அக்ராஸ் இந்தியா ஆல்ரெடி சொன்ன மாதிரி. சேலரி வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கம்பெனி நார்ம்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி ஷெல் இந்தியான்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பெட்ரோலியம் ஒரு நிறுவனம், பெட்ரோலியத்துறையை சேர்ந்த ஒரு நிறுவனம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதோட சேலரிக்கு எந்த பஞ்சம் இருக்காதுன்னு தான் என்னால் சொல்ல முடியும். பிகாஸ் நார்மலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் ரிலேட்டட் ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே தேவையில்ல, உங்களோட தேவைக்கு அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பூர்த்தி செய்வாங்க. ஸோ அதனால வந்து பார்த்திங்கன்னா சேலரி வந்து கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும்னு தான் என்னால் சொல்ல முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை மோட் வந்து ஆன்லைன் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து ஷேர் டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற இதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் அபவுட் ஷெல் இந்தியா, ஷெல் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஓவர் 8500 எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா ஃபுல்லாக வச்சுருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா ஆர்என்டி, டிஜிட்டலைசேஷன் அண்ட் பிஸ்னஸ் ஆப்ரேஷனுக்காக வந்து நிறையா வந்து இது பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இந்தியாவில் 6 states வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட இந்த பிளான் வந்து அவைலபிள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக அவங்களுடைய அந்த ஷெல்லை பற்றின தகவல்கள் தான் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேராகிராஃபாக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கமிட் பண்ணுறாங்க, ஜஸ்ட் ஒரு கோத்ரூ பண்ணுறதா தான் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் அப்படியே நான் ஸ்லோவாக தான் ஸ்லைட் பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு பொறுமையாக படித்தீங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் இதில் ஒன்றும் சொல்ல. அண்ட் பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து உங்களுக்கு வந்து பொறுப்புகள் இருக்கும் அதெல்லாம் தான் வந்து தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அட்ஷல் நியூ கிராஜுவேட்ஸ் ஹேவ் ஆக்சஸ் டு அன் அன்பேரலல் ரேஞ்ச் ஆஃப் ரோல்ஸ்
அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரைனிங் டெவலப்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நெட்ஒர்க்கிங் கோச்சிங் அண்ட் மென்டரிங் ரிலேஷன்ஷிப் லேர்னிங் கரிக்குலம் ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸான ஒரு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஷெல்குள்ளே என்டர் ஆகிட்டிங்கனாலே உங்களோட போஸ்டிங் வந்து செம்ம ஒரு இதுவாக இருக்கும் ரியலிஸ்டிக்காக இருக்கும் அப்படின்றது ரொம்பவே தெளிவாக சொல்லியிருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங்கில் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாவோட ஜாப் ரோல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸையும் வந்து நீங்கள் கற்றுப்பீங்க அப்படின்றத தெளிவாகவே இங்கே வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 to 3 இயர் வந்து ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வந்து உங்கள் கேரியர் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து ரன் ஆகும் அப்படின்றதையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து மெயினாக எதுக்காக வந்து இதை பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பிங் அஸ் யூ ஆஸ் அன் இண்டிவிஜுவல் ஹெல்பிங் யூ மேக் த ட்ரான்சிஷன் ஃப்ரம் ரீசன்ட் கிராஜுவேட்ஸ் டு அதான் பார்த்தீங்கன்னா ஒரு கிராஜுவேட்லேருந்து ஸ்கில்டு ப்ரொஃபஷனலாக மாற்றுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் அதான் வந்து இதை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கதான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸை வந்து உருவாக்குறதுக்காகவும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய இது ஒரு பெஸ்ட்டு கிராஜுவேட் வந்து அவங்க நிறுவனத்தில் வேலை செஞ்சால் அவங்க நிறுவனத்தோட தரம் எந்தளவுக்கு உயருமோ ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றுத்தையும் பார்த்து பார்த்து பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓவர் திஸ் பீரியட் யூ வில் பி ஒர்க்கிங் க்ளோஸ்லி வித் ஷெல் ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் ஆன் தட் வில் செட் யூ அண்ட் கேரியர் பாத் டிஸ்டன்ஸ் ஸோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிற அந்த ட்ரைனிங் பீரியடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸ்டாஃப் தான் வந்து உங்களை வந்து விட போகிறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க உங்களை வந்து பக்காவாக ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்றத ரொம்ப வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வி ஆர் லுக்கிங் ஃபார் ஆம்பிஷ் கிராஜுவேட்ஸ் அட் ஸ்ட்ராங் இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட் வித் லெஸ் தேன் 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு ஹெல்பர்ஸ் டேக்கிள் த எனர்ஜி சேலஞ்ச் அதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் லெஸ் தென் 3 இயர்ஸில் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இவங்களுடைய இதுவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அவங்களால வந்து கிடைக்கும் அந்த ஒரு அவங்க நினைக்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்டருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேக்ரவுண்டு இருக்கணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அக்வேர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் வித் சவுண்ட் ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில்ஸ் நெகோஷியேஷன் ஸ்கில்ஸ் அண்ட் சேஃப்டி நாலேஜ் ஆர் ப்ரிஃபர்ட் ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி கோர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து படிச்சுட்டு போகணுன்னு இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ஆன்லைனில் வந்து சும்மா ஒரு கோர்ஸ் மாதிரி கம்ப்ளீட் பண்ணினாலே வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன வந்து நீங்கள் வந்து கேரி பண்ணணும் அப்படின்றது தெளிவாக சொல்லியிருக்காங்க. யூ ஷுட் கேரி எ காப்பி ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெஸ்யூம் வந்து எடுத்துக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு ஒரிஜினல் அண்ட் ஃபோட்டோ காப்பி வித் 3 passport size photos மஸ்ட்டு இது. அண்ட் பார்த்தீங்கன்னா யூ நீட் டு கேரி எனி கவர்மெண்ட் சர்டிஃபைட் ஐடி ப்ரூஃப் லைக் பேன் வோட்டர் ஐடி பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஐடி வந்து கையில் வச்சுருக்கணுன்றாங்க. ஸ்டூடெண்ட் ஷுட் ஹேவ் ஆல் தி எசென்ஷியல் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்ஸ் அலாங் வித் தி ஜெராக்ஸ் காப்பீஸ் அதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ நீங்கள் வந்து எஜுகேஷனல் இதுலேருந்து போகிறீங்க. ஸோ உங்களோட மார்க் ஷீட் அண்ட் அந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ளஸ் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஜெராக்ஸை மட்டும் அங்கே எடுத்துகிட்டு போனால் போகிறோம். அண்ட் இதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ் டு ஓப்பன் ஆன்லைன் அப்ளை லிங்க் திஸ் லிங்க் ஓப்பன் நியூ டேப் ஆன் யூர் ப்ரொசர் அதான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லிங்க் வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா இது இந்த அப்ளை பண்ணுற இந்த ஒரு ஷெல் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுற லிங்க் வந்து பார்த்திங்கன்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அதை வந்து உங்களை சைன் இன் பண்ண சொல்லும். ஸோ அந்த மாதிரி வந்து வேரியஸான ஸ்டெப்ஸ் ஃபர்தராக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஜாப் டேட்டாக்கு வந்து போயிடும். ஸோ அதில் அந்த பேஜுக்கு வந்து போயிடுச்சுன்னா அங்கேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஸோ ஃபர்தராக இருக்கிற அந்த ஹையரிங் ப்ராசஸ் அண்ட் வாக்கிங் எங்கே நடக்க போகுது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தெளிவாக உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. இமெயில் மூலமாக அல்லது மொபைல் மூலமாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து உங்கள் பார்த்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க கூட கண்டினியூ ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ அதனால் வந்து உங்களை வந்து அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் வேலை தேடுறவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் இந்த ஜாப் வேகன்ஸி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு நல்ல ஜாப் ப்ரொஃபைலோடு உங்களை வந்து பார்க்குறேன். டாடா பை பை. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பை.